Hi friends, welcome to my YouTube channel. In this video, we will see the official darshan ticket for February month. We will post a video on the video night. So, we will know the unofficial date. So, we will open the darshan tickets on the 300 and sarva darshan tickets. We will know the notification on the website. So, we will see that now. So special entry darshan kaana tickets vandu naalikku ungalku kaalaiyila sharp ah 9 manikku vandu open aayirum adhe mari free darshan tickets vandu 29 ஆம் தேதி kaalaiyila vandu 9 manikku open aagudhu appdin solli kuduthirukanga so accommodation porutha varaikkum indha rendu tickets mudinju ungalku 30 ஆம் தேதி வந்து திருமலால அகமடேஷன் ஓபன் பண்ணுவாங்க அத தொடர்ந்து தான் வந்து திருப்பதியில அகமடேஷன்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க சோ கன்ஃபார்மா டேட் வந்து தெரிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க பட் இந்த டைம் தான் ரொம்ப லேட் ஆகி ஓபன் பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கு புக் பண்ணனும் அப்படினா எல்லாமே प्रिபெயரா வச்சுக்கோங்க சோ உங்களோட ஆதார் கார்டா வோட்டர் ஐடியா நீங்க எதை யூஸ் பண்ணி புக் பண்ண போறீங்களோ அந்த ப்ரூஃப் வந்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பர் எத்தனை டிக்கெட்ஸ் நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சோ ஒரு மொபைல் நம்பர் இல்லனா லாகின் ஐடி மெயினா வந்து மொபைல் நம்பர் இருந்தாலும் நம்ம புது மொபைல் நம்பர் கூட அதுல லாகின் ஐடி இல்லாம கூட நம்ம வந்து இப்ப இருக்க ஆப்ஷனை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் டிக்கெட்ஸ் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு ஸ்பெஷலா ஒரு லிங்க் கொடுக்கறாங்க அதனால உங்களுக்கு வந்து அதுக்கு லாகின் ஐடி இருந்தாதான் அந்த மொபைல் நம்பர்ல புக் பண்ண முடியுமா அப்படிங்கற வரி பண்ண தேவை இல்ல உங்ககிட்ட ஜஸ்ட் மொபைல் நம்பர் இருந்துச்சு அப்படினா நீங்க ஷார்பா 9 o'clock ஓபன் ஆகும்போது வெப்சைட்ல லாகின் பண்ணி ஓடிபி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட் செலக்ட் பண்ணிட்டு ஸ்லாட் எல்லாம் செலக்ட் பண்ணி டீடைல்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே வந்து சர்வ் பண்ணி வச்சு பாத்துக்கோங்க மொபைல்ல புக் பண்றவங்க நான் எப்படி வந்து சர்வ் பண்ணி வச்சிக்கிறது அதை எப்படி பேஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு டீடைலா ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க சோ அந்த மெத்தட்ல இன்னைக்கே நீங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்கனா ஷார்ப்பா 9 o'clock வந்து ஓபன் ஆயிடும் ஒரு 8:45 இந்த மாதிரி நீங்க வெயிட் பண்ணீங்கனா 9 o'clock க்கு ஷார்ப்பா நீங்க வெப்சைட்ல வந்து லாகின் ஆனீங்க அப்படினா உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வந்து வரும் வர்ச்சுவல் கியூவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் டைம்ல ஒரு 3 நிமிஷம் to 4 நிமிஷம் வரைக்கும் கிடைக்கும் சோ 9:05 9:10 இந்த மாதிரி எல்லாம் போகும்போது என்ன ஆகும்னா ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும் சோ அதனால ஒரே டேப்ல வந்து ஓபன் பண்ணி வைக்காம ஒரு ரெண்டு மூணு டேப்ல வந்து ஓபன் பண்ணுவீங்க சோ எதில உங்களுக்கு கம்மியான டைம் கிடைக்குதோ அதுல வந்து நீங்க லாகின் பண்ணி புக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து 300 கான தர்ஷன் இருக்கறனால சோ பேமெண்ட் வந்து நம்ம பண்ற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டைம்ல நீங்க பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மெத்தட்ல பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆஞ்சோ அந்த மெத்தட விட்டுட்டு சோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவோ நெட் பேங்கிங்கோ இல்லனா வந்து UPI பேமெண்ட் கூட ட்ரை பண்ணுங்க சோ UPI பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களோட UPI ஐடி நீங்க வந்து அதுல பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணதுமே உங்களோட ஆப்ல அதாவது உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த UPI ஆப்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும் அந்த நோட்டிபிகேஷனை நீங்க ஓகே பண்ணாலே நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் ஆயிடும் சோ நீங்க வந்து நெட் பேங்கிங்னா லாகின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இதெல்லாமே நம்ம கொடுத்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அதே மாதிரி நீங்க மொபைல்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னாலும் மொபைல்லயே உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க நம்ம அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேமெண்ட் ப்ராசஸ் ஆகும் பட் யூபிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ல ஓகே கொடுத்தாலே நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிரும் அப்படின்றனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த மெத்தட் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஈஸியா புக் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியில அதாவது ஒரு மொபைல் நம்பர்ல 6 பேத்துக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் புக் பண்ண முடியும் ஒரு 10 பேருக்கு நீங்க டிக்கெட் வேணும்னு நினைக்கிறவங்க ரெண்டு மொபைல் நம்பர்ல ட்ரை பண்ணுங்க ஒரு சிலர் வந்து 12 பேர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதனால நீங்க 6 பேர்னா நிறைய டைப் பண்ண இருக்கும் அப்படின்னா முன்னாடியே எல்லாமே டைப் பண்ணி வச்சுக்கோங்க பிளஸ் வந்து அவங்களோட டீடைல்ஸையும் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அந்த இதை பேஸ் பண்ணும்போது கரெக்டா அவங்கவுங்களோட ஐடி தான் நமக்கு பேஸ் பண்றோமா அப்படின்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஸோ டைப்பிங் டைம் வந்து சேவ் ஆகும் பிளஸ் வந்து நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிட்டாலும் நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு மிஸ்டேக் இருக்காது ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிப்ரவரி மந்த்துக்கு நாளைக்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க அப்படின்றத இன்னைக்கு வந்து நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க பட் கொடுத்தாங்க அப்படின்னா நான் வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன் 300 ட்ரை பண்ணி முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ தர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க லாஸ்ட் டைம் நீங்க வந்து ஆதார் கார்டு இந்த மாதிரி புக் பண்ணியிருந்தீங்கன்னா வேணா நீங்க ஓட்டர் ஐடி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க பட் ஆதார்லயும் ஒர்க் ஆகும் சில டைம் ஏதாவது உங்களுக்கு எரர் வருது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் அந்த டைம்ல நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து பார்க்க முடியாது அதனால நீங்க இதுக்கு முன்னாடி போனவங்க ஆதார் கார்டு வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப ஆல்டர்னேட்டிவா ஓட்டர் ஐடி கார்டு வச்சு பண்ணுங்க 12 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு தான் நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணணும் அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தேவைப்படாது அப்போ அவங்களுக்கு புக் பண்றதுக்கு வந்து ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும் ஸோ 18 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தான் ஓட்டர் ஐடி இருக்கும் அதனால ஆதார் கார்டு கண்டிப்பா இருந்ததுனால தான் உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ண முடியும் 12 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு புக் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் நீங்க புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து அவைலபிளா வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு மொபைல்ல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணா புக் பண்ணலாம் அதே மாதிரி தான் வந்து ஃப்ரீ தர்ஷன்ல வந்து பேமெண்ட் இல்லை அதனால உங்களுக்கு ஈஸியா வந்து புக் ஆயிடும்
ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டைம்ல இன்னும் ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். டவுட்ஸ் இருக்கவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.